Hi friends, welcome back to Vimala Windows. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு milk powder யூஸ் பண்ணி எப்படி கேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலயே பெல் ஐகானும் வரும். அந்த ஆப்ஷன்ஸ்ல மூணு ஆப்ஷன்ஸில் ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆல்ரெடி உருக்கி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். உங்கள் கிட்ட பட்டர் இல்லாட்டி ஒரு 1/2 கப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே கப் அளவுக்கு 1 கப்பில் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் வந்து மிக்சியில் அரைக்கும் போது ஒரே ஒரு 7 கவும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். கேக் வந்து நல்ல ஸ்மெல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்து அதையும் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டது இப்படி தான் இருக்குது. ஸோ இதை ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் மில்க் வந்து எடுத்துக்கிறேன். மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4K இல்லாட்டி விஸ்க் எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை மைதா மாவு கூட சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு கூட சேர்த்து போட்டால் தான் நமக்கு கேக்கில் எல்லா இடத்துலையும் நட்ஸ் வந்து பரவி வரும், இல்லாட்டி அடியில் போய் சேர்ந்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் என் பொண்ணு வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணணும்னு கேட்டதுனால அவள் வாயில் கொஞ்சம் வச்சு விட்டாச்சு. இப்போ வந்து இதை ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். நீங்கள் கேக் செய்யும் போதே ஒரு குக்கரில் வந்து சால்ட்டு அல்லது மணல் போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ டின்னுக்கு மாற்றிட்டு தட்டி விட்டுறலாம் ஃபுல்லாக. அப்போ தான் போய் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் முன்னாடி கேக் செய்ய ஆரம்பிக்கும் போதே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கேக் பேக் ஆக 15 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் 15 மினிட்ஸ் கழித்து நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேக் ஆனது ஒரு 1/2 ஹவர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இந்த மாதிரி மேலே தட்டி விட்டாலே போதும், நம்மளோட கேக் வந்து சூப்பராக டின்னை விட்டு வெளியே வந்துடும். பாருங்கள் நம்மளோட கேக் வந்து சூப்பராக வெளியே வந்துருச்சு. சூப்பராக பேக் ஆகியிருக்கு. இப்போ நான் இதை திருப்பி போட்டுக்கிறேன் மெதுவாக. பாருங்கள் எவ்வளோ தூரம் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்றத பாருங்கள். நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே கேக் மாதிரியே தான் இருக்கும், அதை விட சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேக் வந்து. அந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் பரவி வந்திருக்கு. நட்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.